அவர்கள் நம்ம நடராஜ அவர்கள் அறிமுகம் நடராஜ அவர்கள். சரி அண்ணா. அப்பா என்ன இழைத்த காரணம்? கொல்லான் அண்ணன் ஆசிராதன் ஆசிரா பண்ணுங்கண்ணே. கொல்லாண்டு கொல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாம கைகள் சோகத்தோட நீண்ட ஆயிலும் நிறைய செல்வமும் பெற்று வாழணும்டா. இதெல்லாம் முடிச்சா இருக்கிற நோயெல்லாம் வரும். ஒரு பக்கம் தூக்கனா சந்தனம், ஒரு பக்கம் தூக்கனா ஜபால். உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. நீ குழந்தையா இருக்கச்சே. சரி, கவட்ட குழந்தையா வேற தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்படி எல்லாம் பண்ணிருக்கேன். அவர் எப்படி தாங்களுடைய கண்களுக்கு எல்லாம் தென்பட்டார்? ஏன் புண்ணியமான்களுக்கு கண்களுக்கு தான் தென்பட்டார். நான் செய்த புண்ணியம். அப்படி என்ன புண்ணியம் பண்ணிருக்கீங்க? உன்னை பக்கத்துல வச்சிருக்கேன், அதுவே பெரிய புண்ணியம். அண்ணா சுவாமியை வழி அழைத்ததாக அழைத்து பாருங்கள். என்ன எப்படி கூப்பிடுன்னு பாருங்க. கூப்பிடுங்க சுவாமி. நாலு ஸ்டேஜ் அண்ணே. பிக் பாஸ்ல இது திணை போனமே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்கள் அன்போடு வரவேற்கணும். வெல்கம் வெங்கடேஷ் அவர்களே. வரும்போது அந்த மங்களமாக தரிசனம் பாவை விமோச்சனம். பெரியவர்கள் சொன்ன பெருமாளே சொன்ன மாதிரிதான் அப்படிலாம் இருக்கு. ஆக அந்த வகையிலே எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது ஐயன் வள்ளுவருடைய வாக்கு. கருக்கினுங்க எதை எப்படி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மை கூற்று என்ன என்பதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக தான் கடவுள் மனிதனுக்கு பகுத்தறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காரு. இந்த வகையிலே கேளுங்கள், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் தகுந்தார் போல் பதிலளிக்க காத்துட்டு இருக்கேன். Come on, come on.
பெருமைக்கு கேடுன்னாங்க. புகழான ஒரு ஆளு, பெருமையான ஒரு ஆளு போய் நாலு பேரை பத்தி நாலு இதமா பேசினா அவர் அந்த புகழுக்கே கேடு வந்துடும். அதான் அவியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. எனக்கும் தெரியும் கிடையாது. பேசக்கூடியவங்க தனித்து தானாக தனியா நின்னு ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைவரையுமே அந்த இடத்த விட்டு போக விடாம அவங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சு பேசுற பேச்சை கேட்க வைக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை. பாடல் பாடினா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, பேச்சின் மூலமாகவே ஒருவரை அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய வேலை. அது அந்த வகையில ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் பேசி அனைவரையும் அந்த இடத்துல உட்கார வச்சு ரொம்ப நல்லா அந்த உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவர் மனம் மயங்கி உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் தெரியும். அது பேர் ஆன்மீக சொற்பொழிவு. சரிங்க சார் அப்படின்னு பேரு. அங்க வேணா போய் பேசலாங்க, உங்களுடைய பேச்சை யாரு வேணாலும் கேட்கலாம். கேட்டு ரொம்ப அமைதியா என்ன அப்படியே மனம் அதுல லயித்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். பெருசா சொல்லிட்டு சரி சார் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்து எனக்கு தெரியும் தெரியுங்கிறத உங்கள்ட்ட நிரூபிக்கணும் இல்லையா நானு அப்படிங்கிற மாதிரி போட்டி போடணுங்கிற எண்ணத்துல வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல. எச்சரிக்கிறேன் முதல்ல பாத்து கவனமா இருந்துகிட்டே. மரம் போலும் கூர்மை ஏறேனும் மரம் போல்வன் மக்கட்பண்பு இல்லாதவர் ஐயன் வள்ளுவர். ஆமா மாத்தி சொல்லிட்டேன். அறம் போலும் கூர்மை ஏறேனும் மரம் போல்வன் மக்கட்பண்பு இல்லாதவர். மனிதனா பிறகுற எல்லாருமே ஏதோ இப்ப இருக்க சூழல்ல எல்லாருமே முதுமையை நோக்கி இல்ல 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 மரணத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். சாதனை அன்றாட வாழ்ற வாழ்க்கையில இருக்கிற ஆயிரம் கனவு லட்சியம் ஆசை இதெல்லாம் தாண்டி எப்ப என்ன மரணம் சம்பவிக்குமோ அப்படின்ற மாதிரியான சூழல்ல மனிதனுடைய வாழ்க்கை இருக்கு. இப்ப இல்ல எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி தான் இருக்கு. அதற்கிடையில அவனுடைய வாழ்க்கையை அந்த பிறவியினுடைய அர்த்தத்தை அது அர்த்தம் உள்ளதாக மாற்றக்கூடியது அவரவருடைய தனிப்பட்ட திறமையிலையும் அவரவர் எடுக்கக்கூடிய வழியிலையும் நோக்கத்துல என்ன இருக்கு. சரி அந்த வகையில ரொம்ப பெருமையா என்னைய ரொம்ப உயர்த்தி முதல்ல வந்து நம்ம எதிரியா நிக்கக்கூடியவங்களை நம்ம எதிர்த்து பேச வந்திருக்கவங்களை வந்து அவங்க பக்கம் இருக்க திறமையை ஏத்துக்கிறதுக்கு பாத்தீங்களா அதுக்கே முதல்ல ஒரு மன பக்குவம் வேணும். சில பேர்னால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஒரு வார்த்தை கூட பெருமையா சொன்னா அதை ஏத்துக்க முடியாத அளவுக்கு குன்றிய மனநிலை உடையவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப பரந்த மனசு அப்படின்னு சொல்லிட முடியுமா? உங்களை பரந்த மனசெல்லாம் வஞ்சகம் இருக்கலாம் யாருக்கு தெரியும். சொல்றது ரொம்ப அழகா சொன்னீங்க, இப்படி பேசக்கூடியவங்க அப்படிலாம் இருக்கலாம். அதுக்காக நீங்க பேசுறத நான் கேட்டு போனோம். பேச்சனா நல்லா இருக்கு, பேச்சனா விட பாடல் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா நான் மட்டும் இல்ல, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. என்ன உண்மையை வந்து நிதர்சனமா சொல்றதுல ஒண்ணும் தவறு கிடையாது. என்னை பெருமைப்படுத்துறது இல்ல, உண்மை மனசார உங்களை மாதிரி எல்லாம் வஞ்சகம் வச்சு வஞ்சகம் வச்சு இங்க பாருங்க. நீங்க கூட அப்படி நினைச்சிடாதீங்க. நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சுவாமி, திறமை மற்றவர்கள் இடத்துல இருக்கின்ற திறமையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் பிறருக்கு இருக்காது. அது உண்மைதான். ஆனா நான் அப்படி இல்ல. நல்ல எவ்வளவு திறமை இருந்தா
இருந்தாலும் அந்த திறமையை நான் ஏத்துக்கிறேன். அந்த திறமை கொண்டவர் என்னோடு போட்டி போட வருகின்ற பொழுது சரி என் திறமை என்னன்னு காட்டணுங்கிறது நல்ல விஷயம் தான். சுவாமி எல்லாருக்கும் எல்லாமே அமையாது. போய் ஒண்ணு இல்லாத ஒரு வீரர் இருக்கான், ஒரு தலைவன் இருக்கான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? வீரன் அப்படின்னா பத்து பேரை எதிர்த்து சண்டை போட்டான்னா அவன் வீரன். பத்து பேர் ஒருத்தனை எதிர்த்து நிக்கிறான் அவன் தான் தலைவன். இப்ப நீங்க நல்லா இருக்கு சொல்லும் பொழுது இந்த என்னை ஊடால பேசாதீங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அங்கங்க கொஞ்சம் ஆணவமா இருக்குல்ல பேச்சு, அதெல்லாம் வெட்டி எரிஞ்சிருங்க சரியா? இல்லை நான் அதான் உங்களை தான் நானே சொல்ல வரேன். ரொம்ப உண்மையாவே எல்லாருக்கும் எல்லாமே அமையாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா, ஏன்னா இது இது வந்து யார் சொல்லுவா அப்படின்னா வரிச்சூர் பழனியப்பா ஐயா சொல்லுவாங்களாம். நான் வந்து அவங்கள நேரில் அவங்க சொல்லி கேட்டதில் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பாட்டு இருந்தால் பேச்சு இருக்காதான், பேச்சு இருந்துச்சுன்னா பாட்டு இருக்காதான், ரெண்டு இருந்தது அப்படின்னா அவர்களுடைய உருவ அழகு சரி இருக்காதா, எல்லாமே சரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதிக காலம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே கலைத்துறை அமைஞ்சிடாது. உங்களுக்கு கடவுள் வந்து பாருங்களேன், எல்லாம் யாருடைய அருள் நினைக்கிறீங்க நீங்க? யாரோட அருள்? எல்லாம் உங்க அம்மா கலைமகளோட அருள். பாருங்க ரொம்ப அழகான ஒரு, எப்படி நாரதர்னா நாரதர் மாதிரி மேடையில் வந்து நிற்கக்கூடிய அந்த உடல் அமைப்பு. அதுக்கு அடுத்த பிறகு பாருங்க நல்லா பாடக்கூடிய அளவுக்கான குரல் வளம், அந்த பாட்டை வெளியே கொண்டு வரதுக்குரிய ஞானம், அதெல்லாம் தாண்டி சமயோஜித புத்தி, யாருக்கிட்ட எங்கே எப்படி பேசணும், யாரை எப்படிலாம் மாட்டி உள்ளா அப்படின்னு நிறைய பிள்ளைகளை இப்படியே இதே வேலையாக பார்த்துட்டு தெரியுறீங்கன்னு கூட நானும் கேள்விப்பட்டேன். ரொம்ப எல்லாருக்கும் அமைஞ்சிடாது, புத்திசாலித்தனம். எல்லாருக்கும் கடவுள் கடவுள் ஆறறிவு தான் கொடுத்துருக்காரு. ஒரு மனிதனால் முடியக்கூடிய ஒரு காரியம் நிச்சயமாக இன்னொரு மனிதனால் முடியும். அதுக்கு அவங்கவுங்க முயற்சி எடுக்காததான் காரணம். அந்த வகையில் எல்லாத்தையுமே அழகு அறிவு ஞானம்னு எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாம் இருக்கிற அளவை விட ரெண்டு மடங்கு திமிர் இருக்கு. இருக்கணும்ல, இப்போ அதுதான் எனக்கு பிரச்சனை. திமிர் இருக்கணும் சுவாமி, இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஆள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் திமிர் இருக்க ஒன்றுமே இருக்காது. இந்த குறை குணம் கூத்தாடும்ல, அரை குடம் தண்ணி இருந்துச்சுன்னா கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அந்த மாதிரி தான் நிறை குடம் தழும்பாது, ஒன்றுமில்லாத உடம்பும் தழும்பாது. அது வேறு விஷயம். இல்லை ஒன்றும் இல்லாத குடமும் தழும்பாது, நிறை குடமும் தழும்பாது, ஒன்றுமில்லாத குடமும் தழும்பாது. அது மாதிரி ஆயிரம் இருள் சூழ்ந்தாலும் ஒரு சின்ன வெளிச்சத்தை மறைச்சிடவே முடியாது. உதாரணம் நிறைய சொல்லலாம், சொல்லவா? சொல்லுங்க, கட்டாயம் சொல்லுங்க. என்ன பேசுறீங்கிறத பாக்குறது தானே. ஒரு ஒரு பாம்பு என்ன பண்ணிடுச்சு, ஒரு கத்தி உனக்கு கீழே கிடந்துச்சு, கத்தி மேல பாம்போட வாய்ப்பட்டு கொஞ்சோண்டு ரத்தம் வந்துருச்சு. சரி, பாம்புக்கு இப்ப கோவம் வந்துருச்சு. என்னது இந்த கத்தி நம்ம வாயவே கிழிச்சிருச்சே, இதை சும்மா விடலாமா அப்படின்னு மறுபடியும் போய் அந்த கத்தியிலேயே கொத்தி இருக்கு. கொத்தனா என்ன ஆகும் மறுபடியும்? அதுக்குதான் விட்டுப்படும். அப்படித்தான் மோதுறது பெரிய விஷயம் இல்ல. யாருக்கிட்ட மோதுறோம், யாருக்கிட்ட பேசுறோம் அப்படின்ற எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த திமறெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிக்கிட்டு என்ன விஷயம் பேசுறீங்களோ அதை பேசுங்க. நீங்க என்ன பேசினாலும் சரி, எதை பற்றி பேசினாலும் சரி, ஏன்னா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மடந்து வேக வேண்டும் நாங்கள் முன்னோர்கள். அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையான இனிமையான ஒரு அழகான மொழி தமிழ். அந்த தமிழ்ல உரையாடுறதுக்கு அற்புதமான விஷயங்கள் ஆயிரம் இருக்கு. அதை பத்தி பேசுங்க, பேச காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆணவ பேச்செல்லாம் குறைச்சுக்கோங்க சரியா? பாருங்க அதுதான் உங்களுக்கு ஆணவ பேச்ச குறைச்சுக்கோங்க. இல்ல நீங்க எப்படித்தான் பேசணும், இந்த மாதிரி தான் என்கிட்ட பேசணும், நீங்க எனக்கு சட்டம் போடுறதுக்கு இல்ல சரிங்களா? யாரிடத்துல எப்படி பேசணும், எங்கே எவரிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை நீங்க சொல்லி கொடுத்து அதன் மூலமா நான் நடந்துக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அது மாதிரி அண்ணன் இந்தியா ஆரம்பிச்சேன், அதுக்கு பேசிட்டே என்ன பதில் கேக்குமா? என்ன திருப்பி உங்களுக்கு பேசலாம், என்ன பிரச்சனை கேக்குறேன்? எங்க வாதி பிரதிவாதி? அதுக்காக ஆமா நீங்க என்ன பேசினாலும் திருப்பி பேசுறீங்க. நம்பிக்கை, நம்பிக்கை மீது என் கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கலாங்க. சரி, நம்பிக்கை இருக்கலாம், தன்னம்பிக்கை. போரிலே போய் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருந்துச்சு கௌரவர்களுக்கு, அதிலே தலைவனான துரியோதனனுக்கு இருந்துச்சு. படை நமக்கு தான் அதிகம், 11 அக்ரோனி நம்ம இடத்துல இருக்கு, 7 தான் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப நிச்சயமா நம்ம தான் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. முடிந்ததா?
அப்படின்னா முடியல. சரி, நம்பிக்கை இருக்கலாம், ஆனா அந்த இடத்தை நம்பிக்கைய எந்த இடத்துல வைக்கணும், யார் மேல வைக்கணும், நம்மளே நம்ம மேல யாருக்கு எதிராக நிற்கும் பொழுது நம்ம நம்பிக்கை அதிகமா வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. என்னோடு போட்டி போடும் போது உங்களுடைய நம்பிக்கையை வச்சு உங்களை நான் வெற்றி பெற்றுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த நம்பிக்கையை வச்சுக்காதீங்க. ஆமா ஆமா, இவர் பெரிய படி, இவர் என்ன அவர் உதாரணம் சொல்றாங்க. ஆமா, பாம்பு வாழ்கிட்ட அதாவது கட்டி இடத்துல போய் வாழ் வெட்டு வெட்டுச்சேன்னு மறுபடியும் போய் வெட்டிச்சான். இல்ல, இன்னும் கொஞ்சம் பெருசா சொல்லலாம்னு பார்த்தேன். கொஞ்சம் அறிவு இல்லை, மனசு வருத்தப்படுவீங்களே கொஞ்சம் அப்படின்றது. அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அதைத்தான் சொன்னேன், யாரிடத்துல போய் போட்டி போடணுங்கிற அறிவு கிடையாது. கௌரவர்களை பத்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் உங்கள்கிட்ட போட்டி போட்டா நீங்க என்ன வெட்டி விடுவீங்களா? நினைக்கிறேன் இருந்தாலும் சரி, மற்றவர்களை எல்லாம் என்ன நினைச்சாவே, இதெல்லாம் இவன்லாம் ஒரு ஆளா, நமக்கு இவனோட எல்லாம் போய் நம்ம சண்டை ஓடணுமா, இவனோட எல்லாம் சண்டை ஓட்டு வெற்றி பெற்றா அதனால நமக்கு கிடைக்கின்ற பேர் ரொம்ப பெரிதா, அதனால கிடைக்கிற பேரை வாங்கி நம்ம என்ன செய்ய போறோம், என்ன பாருங்க, தனக்கு சமமான பலமானவள் அப்படின்னா அவன் யாரை பாக்குறான், பீமனை மட்டும்தான் பார்த்தான். பீமனை வெற்றி பெறுவதே தம்முடைய நோக்கம் அப்படின்னு கொண்டான். பலமுறை பாண்டவர்கள்ல தர்மனாகட்டும் அர்ஜுனனாகட்டும் நகுலனாகட்டும் சகாதேவனாகட்டும் இவர்கள் அனைவரையும் கொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் கொள்ளல. ஏன், தன்னோடு சரியான பலமானவன பார்க்கல மற்றவர்களை. அது மாதிரி எனக்கு எப்பொழுதுமே நான் சண்டை ஓடணும்னா நானும் அப்படித்தாங்க. சரி, ஒண்ணுமே இல்லாத சண்டை ஓடுறதுல எனக்கு அது பிடிக்காத பழக்கம். ஆனால் ஒண்ணும் இல்லாததுக்கும் சில நேரத்துல உணர்த்த வேண்டியதற்கு உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு உணர்த்த வேண்டிய அந்த வழியில தான் போகணும். வேற என்ன, அந்த கட்டாயத்தினால ஒரு சில நேரத்துல சண்டை போறதெல்லாம் உண்டு. வாங்க, எப்பொழுதுமே ஒரு சுவர் இருக்குன்னா அந்த சுவரில் காற்றுள்ள பந்தை வீசுகின்ற பொழுதுதான் திரும்பி வரும். கண்டிப்பா, காற்று இல்லாம ஒரு பந்தை தூக்கி வீசணும்னா அது திரும்பி வருமா? போடுற பந்து எங்க போடுறோம் இருக்கு, கிணத்துக்குள்ள போந்தா வருமா? அதுக்காக எங்க கிணத்துல போட்டதையும் எடுக்கக்கூடிய இல்ல, அது வேற. அது ஒரு கதையை ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், நான் பொதுவா சொல்றேன். கிணத்துக்குள்ள விழுந்தாலும் அதை எப்படி எடுக்கணுங்கிறது தெரியும். நான் வந்து அறிவாளி. சரி, எடுத்தானே, எடுத்ததுனாலதான் அவர்களுக்கு எல்லாம் ஆச்சாரியராக மாறும் தண்ணி கிடைத்தது. இப்படி எல்லாம் உள்ள விஷயம் இருக்கு. வாங்க வாங்க, என்ன முதல்ல எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை நம்ம கடைபிடிக்க முடியாத சூழல் வந்துருச்சு. துரியோதனனுக்கு குறுக்க பேசுறேன், உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றேன், தானவ பேச்சு என்கிட்ட இருக்கிறத விட உங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவமானப்படுத்தணும் என்ன பண்ணணும், முதல்ல மரியாதை கொடுக்க கூடாது.
இந்த மரியாதெல்லாம் வந்து நம்மளா கேட்டு கிடைக்கிறது இல்லை, நம்மளுடைய நடத்தையை பார்த்து மற்றவங்க நமக்கு கொடுக்குறது. அப்போ பார்த்துக்கங்க, கண்ணன் வரப்போறது தெரிஞ்சு துரியோதனை அவையில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, கண்ணன் இப்போ வருவான், யாரும் எழுந்து நிற்கக்கூடாது, எழுந்து நின்றா ஏதோ அவன் பெரிய ஆள் மாதிரி அவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது மாதிரி ஆயிருந்தார். அதே மாதிரி கண்ணன் வந்தார், வரும்பொழுது எல்லோரும் அமர்ந்திருந்தார்கள், முதல் ஆளாக துரியோதனன் தான் எழுந்தான். இப்போ பார்த்துக்கங்களேன், இப்படிதான் நம்ம நினைக்கிறதெல்லாம் எல்லா நேரத்துலையும் நடந்துடாது, அதுக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. வாங்க, இப்போ என்னை பற்றி நீங்கள் ஏதோ கேட்க ஆரம்பிச்சிட்டும் கொண்டு போய் கொன்றை வேந்தன்ற ஒரு நூலை எடுத்து பேசுனீங்க, நீங்க பேசுனீங்கன்றனால தான் அடுத்து பேசணுமேன்றதுக்காக பேசுனேன். இப்போ நான் பேசுனதான் உங்களுக்கு பிரச்சனையே நல்லா தெரியுது. ஆமாங்க, நான் பேசும்பொழுது என் பேச்சு மட்டும்தான் எப்பொழுதுமே மேலோங்கி இருக்கணும், இறந்துட்டு போட்டோம். என் பேச்சு தான் சபையில் அரங்கேறி பெரிதா கை தட்டலும் கூட. மகாகவி பாரதியார் தெரியும்லையா உங்களுக்கு? நல்லா தெரியுமே. தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக பல, எப்படி சொல்றது, பல வகையில பல சாதனைகள் புரிஞ்சிருக்க அவருடைய எழுத்துக்கள். இன்னைக்குமே சோர்ந்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு பாரதியாருடைய எழுத்து. அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு பணக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா, சன்மானம் கொடுத்தார், பணம் கொடுத்தார். பணம் கொடுக்கும் பொழுது பொதுவா கர்ணன் முதல்ல தானம் கொடுப்பார். தானம் கொடுக்கக்கூடிய கர்ணனுடைய கை எங்க இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கும், பணம் வாங்குறவங்க கை தான் மேல இருக்கும். அப்படியே அள்ளிக்கிடுவாங்க, இவர் கொடுக்க மாட்டார், எடுத்துப்பாங்க. ஏன் எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னா, கொடுக்கறவன் கை மேல இருக்கணும், வாங்குறவன் கை கீழே இருக்கணும். கொடுக்கறதுனால புண்ணியம் எனக்கு கிடைக்குது, அப்ப கிடைக்குது எனக்கு, அப்ப நான் புண்ணியத்தை வாங்குறேன், என் கை கீழே இருக்கணும்னு சொல்லுவாராம். அது மாதிரி பாரதி என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஒருத்தர் வந்து சன்மானம் பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுக்கும்பொழுது இவர் என்ன பண்ணாரு, நீங்க பணத்தை கையில வைங்க, நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒண்ணுதானே, நான் கொடுத்து நீங்க எடுத்த என்ன, எல்லாம் ஒண்ணுதான், பரவாயில்ல இருக்கட்டும்னாரு. இல்ல இல்ல, நீங்க வைங்க, நான் எடுத்துக்கிறேன். காரணம் கேட்டதுக்கு சொன்னாராம், நீங்க கொடுத்து நான் வாங்கினேன்னு வைங்களேன், கொடுக்கக்கூடிய உங்களுடைய கை மேல இருக்கும், என்னுடைய கை கீழே இருக்கும். கொடுக்கற பணம் வந்து மகாலட்சுமி, கொடுக்கறது எனக்கு, எதை பாராட்டி, என்னுடைய புலமையை பாராட்டி. அப்ப அங்க யார் இருக்கா, கலைமகள் இருக்கா. அப்ப நீங்க கொடுத்து நான் வாங்கினா கலைமகள் கை கீழே இருக்கும், மகாலட்சுமி கை மேல இருக்கும். இந்த நாட்டி இருக்கு, அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்க கையில வச்சிருங்க, பணத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்ப நான் எடுத்தா என்ன ஆகும்னா, என் கை மேல வந்துடும். அப்ப கலைமகள் கை தலை தோங்கி மகாலட்சுமி கை கீழே இருந்தாதான் செல்வமும் பாதுகாப்பாக இருக்கும், இந்த நாட்டுக்கும் நல்லதுன்னாரா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இதுல இருந்து என்ன, கலைமகள் கலைமகளுடைய கை தலை தோங்கி இருக்கிறதா சுவாமி, இந்த நாட்டுக்கே நல்லது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஞானத்திற்கு நாங்கள் பாடுவதற்கு, தாங்கள் பேசுவதற்கு இதெல்லாம் காரணமாகவே இருப்பது தங்களுடைய தாய் கலைவாணி கலைமகள் தான் அப்படின்னு சொல்றீங்க, நியாயம் தான். ஆனா அதை வேற இடத்துல இருந்து கேட்கும் பொழுது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கா, கிட்ட இருந்து கேட்கும் போது கடுப்பா இருக்கா. ஆனா அதை நீங்க சொல்லும் போதுதான் அந்த பேரு தான் அவருக்கு பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. சரிதான், ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவிக்கு ஒவ்வொரு இடத்திலே கொடுத்தார்கள், உடம்பிலே ஒவ்வொரு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, ஒவ்வொரு இடத்திலே கொடுத்தார்கள். இடம் தம்முடைய உடம்பிலே பாதையை கொடுத்தார் சிவன் சக்திக்கு, நாவிலே கொடுத்தார் இடம், மனதிலே கொடுத்தார் இடம். இடம் பார்த்து ஆம்பளை பார்த்து பொம்பளை கொடுக்கறது, ஐயப்பா அதை பேசாதி, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். என்ன ஆம்பளை பார்த்து பொம்பளைக்கு ஏன் கொடுக்குறீ, ஒரு ஆம்பளைக்கே கொடுங்க, இல்ல ஆம்பளை பார்த்து ஒரு ஆம்பளைக்கு இடம் கொடுங்க கேட்டமா. எப்பொழுதுமே பெண்ணை உயர்த்தி பார்ப்பதுதான் ஆணினுடைய பண்பு. இல்ல அதான் மாங்க சுவாமி, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், இருங்க இருங்க, புரியாம இருக்கிற மாதிரி உங்களுக்கு புரியனாதான் புரிய, புரிஞ்சுக்கணுங்கிறேன். என்ன புரியாம பேசுறேன், அதாவது உங்களுக்கு நீங்க என்ன படிச்சிருப்பீங்க, அந்த கதை நீங்க பேசிருப்பீங்க. என்ன காரணம், புரியுது? சூரியனை மறைத்து வைத்தால் எட்டு நாள்,
அவருடைய மாண்புக்காக, அவருடைய கற்பினுடைய மகத்துவத்திற்காக மறந்திருந்தார் சூரிய கடவுள். ஏங்க மறைச்சு வச்சா? அவளுடைய பெருமை உங்களுக்கு பெரிய
பெருசா தெரியல, அது எப்படி உங்க சூழ்நிலைக்கு அந்த மாதிரி பேச்ச மாத்திக்கிறீங்களா? அவளை பேர்பட்ட சோதனைக்கெல்லாம் ஆட்படுத்தி சுவாமி ஆரம்பிச்சது சிவன் விஷ்ணு பிரம்மா. பெண்களுக்கு எல்லாம் போனா போட்டுன்னு இடம் கொடுப்போம் அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சீங்க. அது மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல இடம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான். கலைமகள்ன்றவ 64 கலைகளுக்கும் அந்த அம்மா தான் அதிபதி. கலைமகள் வேதத்தினுடைய நாயகி, வேத வள்ளி. இங்க இருங்க, நான் பிரம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். பிரம்மா போய் நாவல சும்மா இடம் கொடுத்துட்டாரா? மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு இதயத்திலே இடம் கொடுத்துருக்க. இதெல்லாம் வந்து சும்மா கொடுக்கல சுவாமி. இந்த உலகத்துல சுயநலம் இல்லாம எதுவுமே நடக்காது. இப்ப உங்களே எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கலக்க முன்னாடி மண்டை வெடிச்சிடும். வேற வழி இல்ல, சுயநலம் கலந்துருக்கு. சுயநலம் இல்லாம எதுவும் நடக்காது. நீங்க என்னமோ பேச வந்தீங்க இல்ல பேசுறீங்களா? எப்படி நாலு பேர் போன கையோட ஆயுதத்தோடு நிக்கிறாரு. நாலு பேர் போன பாதையில போன நாலு பேர் போட்டவருடைய வாழ்க்கை. ஆமா சுவாமி, நாலு பேர் யாருமா? நாலு பேர் போட்டு நாலு பேர் பேச்செல்லாம் கேட்டோம்னு வைங்களே. ஒரு ஆவத்து நாலு பேரால நாலு பேர்த்துல ஒரு பயம் வர மாட்டேன். நாலு பேரால பெருமையும் இருக்கு, நாலு பேரால பிரச்சனையும் இருக்கு. எதைத்தான் எதிர்கொள்றதுன்னு தெரியல. இப்ப நாலு பேர் போன பாதையில போகணும். யாரு நாலு பேர் போன வழியா? அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். இவர்கள் நாலு பேரும் சமய குரவர். ஆமா, சைம சைவ குரவர், சமய குரவர். முருகா கொஞ்ச நேரம் ஒரே ஒரு விஷயம் தான், ஓய்வெடுங்கள் முருகா. இந்த நாவுக்கரசர் இருக்காருல்லமா? ஆமாம் சுவாமி. அவருக்கு பேர் தான் என்ன? அவருக்கு தான் அப்பர் அப்படின்னு பெயர். அப்பர்னு பேர். முதல் பெயர் மருள் நீக்கியார், அதன் பிறகு தருமசேனர்னு ஒரு பேரு. 63 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். பேச விட மாட்டேங்குது. சிந்தையிலே எந்நேரமும் வைத்திருந்து அவர்களே வழிபட்டவர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா அவர்கள் எல்லாம் தாண்டி சமய குறவர்கள் அப்படிங்கிற பெருமை இவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. இருக்கு பல காரணம் இருக்கு. நாவுக்கரசருக்கு அவர் இருந்த சமயம் பேரு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் என்ன பண்றாரு? சைவ சமயத்திற்கு மாறி வருகிறார். கடைசி காலத்துல தான், நம்முடைய கடைசி காலகட்டத்துல வாழ்நாள் முழுக்க அதுலயே கழிச்சுட்டு. அவருக்கு மருள்நீக்கி யாருன்னு பேருன்னீங்க? ஆமா ஆமா. அவர் யாருமா முதல்ல? முதல்லனா அவர் தான் மருள்நீக்கியார தான் முதல்ல. அதற்கு முதல்ல? அதற்கு முதல்லனா எப்படி வயிற்றுக்குள்ள குழந்தையா இருந்தாரு? அதற்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடினா புரியலையே. கர்ணனாகப்பட்டவன் பிறந்தான். ஆமா. அவருக்கு முன்னாடி சகசரகாசன் பேரு. முற்பிறவி முன்னாடி முன்போற ஜென்மத்துல என்ன கேக்குறேன் நான்? திருநாவுக்கரச பெருமான் முன்னாடி என்னவாக இருந்தார்? ஆமா, கட்டாயம் அவர்களுக்கு பெருமை கிடைக்கணும்னா நிச்சயம் அவர் ஒரு பிறவியில இருந்திருக்கணும். இருந்தாலே மறுபடியும் அவர் மருள்நீக்கியாராக, நாவுக்கரச பெருமானாக, அப்பராக இப்படி முற்பிறவிக்கரசராக வந்தார். அப்பர் கடத்து யாரு? என்னவா இருந்தார் கேட்ட ஒரு கேள்வி. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு கேள்விக்கு மற்றொரு கேள்வி பதிலாக. நான் பதில்னு சொல்லல, நிறைய படிச்சிட்டோம்னு சொல்லிட்டா மட்டும் பத்தாது. சரி, இப்போ நீ கேட்ட கேள்விக்கு பதில படிச்சிட்டேன்னு சொல்லி எதுக்கு பேசாம நிக்கிறேனா? என்ன அப்படி சொல்றீங்க? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் கேள்வி கேக்குறதா சரியா? நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லவே இல்ல. சொல்லுங்க அப்ப. கேள்விக்கு கேள்வி சரியா போச்சுன்னு முடிச்சிட்டு போற இடத்துக்கு நான் வரல. அப்ப கேளுங்க, சொல்லுங்க. கேட்டு வச்சிருக்கேன், பதில சொல்லுங்க. இருக்கட்டும், கொஞ்சம் யோசிக்கட்டும். சுவாமி படிச்சதா தான் இருக்கும். ஒருவேளை மறந்திருந்து போயிருந்தாருனா அதிர்ஷ்டவசமா அது எனக்கு தானே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க மனசு. எனக்கு ஆசை என்ன தெரியுமா சுவாமி? இந்த கூட்டம்ல இன்னும் எவ்வளவு நீங்க வேற ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க காணொலியில. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிற இடம் பார்த்து, அதிக மக்கள் இருக்கிற இடத்துல உங்களை நிக்க வச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு தெரியாதது எதையாவது நான் பேசணும், கேள்வி கேட்கணும், உங்களுக்கு அதுக்கு பதிலே தெரியக்கூடாது. பதில் தெரியாம நீங்க அப்படியே முழிச்சுட்டு நிக்கணும். அதை பார்த்து நான் பேரானந்தப்படணும். அதுவே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். சொல்றேன், சொல்லுங்க. அப்படி ஒரு சூழ்நிலை எக்காலத்திலையும் வராது. அப்படியா? உங்களுக்கு எப்படி உங்க மேல நம்பிக்கை இருக்கோ, சரி, அதே போல எனக்கு அதை விட அதிகமாக நம்பிக்கையில திமுரு. நம்பிக்கை இருக்கிறதுனால திமுரு இருக்கு. விஷயத்துக்கு வரீங்களா? சொல்லுங்க.
நாவுக்கரசர் ஏன் 63 பேர் இருந்தாலும் அதுல 4 பேரை மட்டும் தனியா பிரிச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம். 63 பேர்ல மாணிக்க வாசகர் வரமாட்டார், அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுல இந்த 3 பேருக்கு அப்படி என்ன பெருமை, அது என்ன தனிச்சிறப்பு? அதுல வந்து முதல்ல இருக்கிறவர் நீங்க சொன்ன மாதிரி அப்பர் தான். ஏன்னா அவருடைய முதல் பெயரே வருள் நீக்கியார், அதன் பிறகு தர்மசேன, நிறைய பேர் மாறியது. ஞான சம்பந்தர் அப்பரே வருகன்னு அழைத்தார். பாருங்க, அப்பனேன்னு கூப்பிடல, மரியாதையா கூப்பிட்டார் அப்பரேன்னு, அதனாலதான் அப்பர்னு பேரு. அதன் பிறகு ஆலயம் திறக்க நாவு திறந்து பாடினார். நாவுக்கெல்லாம் நீதாப்பா அரசன். பாருங்க, இருக்கிறதுலயே நாவுதான் அற்புதமான ஒரு உறுப்பாக சொல்லப்படுது. அந்த உறுப்புக்களை நான் நாவுக்கே அரசனாக விளங்குவாய், நாவுக்கரசன் பெயர் வச்சது சிவபெருமான் தான் பேர் வச்சார். ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி இவர் யாரு? வாய் சரியில்லை, பேசாம இருந்திருந்தா பேசாம இருந்திருக்கலாம். சும்மா வாய் சரியில்லை சுவாமி, கதையில சுவாமி, தாங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் பொறுமையாக நின்று கேட்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வாய் சரியில்லை, இவ்வளவு தூரம் சொல்றேன் இல்ல அதை பத்தி தான், இல்ல வாய் சரியில்லை சுவாமி உண்மையாவே அவருக்கு. அதனாலதான் வந்து நாவுக்கரசரா பிறவிக்கெல்லாம் காரணம் என்னங்கிறீங்க? ஆசைதான், பிறந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது நமக்கு மட்டுமல்ல அவங்களுக்கும் அப்படித்தான், அடியார்களுக்கு அப்படி நடந்திருக்கு. அதனாலதான் பிறவா நிறைய முனிவர்கள் தவம் பண்ணுவாங்க, அவங்களோடு இவரும் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். தவம் பண்ணி இறைவனை காணணும், இறைவனுடைய சிந்தனையிலேயே எப்பொழுதும் இருக்கிறதா அவருடைய வேலை. அந்த வேலை தானே பார்த்துட்டு இருந்திருக்கணும், அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை பார்த்தாரு. அந்த வேலை பார்த்ததுக்கு தான் இப்படி வந்து பிறந்துட்டார். அதாவது அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, கைலாயத்தை நோக்கி ராவணேஸ்வரன் சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வரம் கேட்டு? சாவாமை கேட்டு. நான் சாகவே கூடாது, இந்த அரக்கணுக்கெல்லாம் ஒரு ஆசை, சாவே வரக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இறப்பு வேண்டாம் அப்படின்னு ராவணன் சிவனை நோக்கி தவம் பண்றதுக்காக போனாரு. வரை என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, யாகம் வளர்த்தாரு, தடையை கொய்து போட்டாரு, எதுக்கும் சிவன் வந்து மசியவே இல்லை, ஒண்ணுமே வரம் கிடைக்கல. இவர் இவ்வளவு சிரமப்படுறாருல, இந்த சிரமத்தை எல்லாம் இந்த முனிவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த முனிவருக்கு அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவ்வளவு பேர் கைலாயத்தை சுத்தி இருக்காங்கல்ல, எல்லாரும் சிவனுடைய சிந்தனையில இருந்தாங்கல்ல, இவருக்கு ராவணன் இவர் கொஞ்சம் கவனிச்சிட்டார். கவனிச்சவர் என்ன பண்றாரு, சிவன் வரம் கேட்டு இவ்வளவு சிரமப்படுறானே, இன்னும் வரம் கிடைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு இவனுக்கு ஒரு வழி சொல்லுவோம் அப்படின்னு இவர் என்ன பண்ணாரு, ராவணன் கிட்ட போய் வழி சொன்னாரு. எல்லாமே பண்ணிட்ட, கடவுள் எதற்கு இசைவார் அப்படின்னா, இசைக்கு இசைவார், இசைக்கு மயங்காத உலகமே கிடையாது. ஆமா, அதனாலதான் மிக நல்ல வீணை தடவின்னு எழுதியிருக்காரு சிவபெருமான, ஞான சம்பந்த பெருமான். அப்படி இருக்கும் பொழுது இசையால வசப்படுத்த முடியாத ஒண்ணுமே கிடையாது, கண்டிப்பா இறைவன் மனமுருகி உனக்கு வரம் கொடுப்பார், நீ இசையால அவர் வசப்படுத்துன்னு வழி சொல்லிட்டாரு. நம்ம பாத்துக்கங்க, நல்லது கூட நல்லவனுக்கு தான் பண்ணணும், நல்லதை போய் கெட்டவனுக்கு பண்ணாரு சிவன். பார்த்தாரு ராவனுக்கு வரம் கிடைச்சிருச்சு, ராவணேஸ்வரனுக்கு. ஆனா இப்ப வாக்கீச முனிவரை பார்த்து சொன்னாரு, அவனுடைய வழி தேடி அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருப்பான், ஆனா நீ உன்னுடைய வேலையை விட்டுட்டு அவனுக்கு போய் வழி சொல்லி வரம் கொடுக்க வச்சிட்ட. என்ன தெரியுமா, உன்னுடைய தவ நிலையிலிருந்து நீ என்னுடைய சிந்தனையிலிருந்து மாறி அவனுக்கு வழி சொன்ன காரணத்தினால இனிமேல் எங்கூட இருக்கக்கூடிய தகுதியை நீ இழந்துட்ட. நீங்க இருக்கக்கூடாது, உனக்கு வாய் சரியில்லை. இல்லை சுவாமி, கதையில நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் பொதுவாகவே. சரியா, பார்த்தாரு உனக்கு நல்லா தான் இருந்த, என் சிந்தனையில தான் இருந்தானா, உன் வாய் சரியில்லை, இனிமேல் நீ இங்க இருக்காமல் மூலம் சென்று பிறக்க கடவுதுன்னு சாபம் கொடுத்துரு. பிறந்தா பிறந்த உடனே உனக்கு என் ஞாபகம் வந்துடும் கிடையாது, என்னை மறந்து வேற ஒரு உலகத்திலேயே உழன்று இருப்ப, ரொம்ப காலம் கிடந்துதான் நான் உன்னை ஆட்கொள்ளுவேன்னு வரம் கொடுத்தாரு. அதனாலதான் பார்த்தாரு பிறந்தாரு, பிறந்ததுல இருந்தே வேற சமயம், சைவத்தையே நாடல, சிவனையே நினைக்கல, 77 வயசு வரைக்கும் யார நாடி இருந்தாரு, சமணர்கள் தான், அந்த பக்கமே தான் இருந்தாரு. கடைசியிலே சூளை என்ற நோயை கொடுத்து ஆட்கொண்டார் இறைவன் ஒரு முக்கியமான ஸ்தலத்துல. இப்படி எல்லாம் சிறப்பு நடந்திருக்கு. அப்ப நாவுக்கரச பெருமான் முற்பிறவியில யாரு அப்படின்னா, வாக்கீசர் அப்படின்ற முனிவர். அந்த வாக்கீசர் ராவணேஸ்வரனுக்கு வழி சொன்னதுனால கெட்டவனுக்கு நல்லது பண்ணாரு, அவர் ஊழோகம் வந்து நாவுக்கரசராக பிறக்கும்படி சாபம் பெற்றார். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். சரியா, கைலாயத்திலே பெருமையா சொல்ல வேணா, கேள்விக்கு பதில் தெரியாது. பதில் சரிதானே? சரிதான்.
சரிதான். சரின்றதே சரியில்லையே, நீங்க என்ன பதில் சொல்லுங்க. கைலாயத்திலே ஆளாள சுந்தரர் என்ற பெயரோடு ஒருத்தர் இருந்தார். சரி, இவருக்கு என்ன வேற என்ன என்ன ஆளகால சுந்தரர் கேக்குறதுக்கு முன்ன பதில் சரி சொல்லுங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லலாம். அதை தாண்டி இல்ல 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 ஆளகால சுந்தரர் எடுத்து கொண்டு வந்தவர் அவர் தான். ஆளாள சுந்தரர் அவருக்கு பேரு. உங்களுக்கு மறுபடியும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு வருகிறார். வந்தவர் பார்க்கிறார் இங்கே இறைவன், ஏன் எப்பொழுதும் சீக்கிரமாக வந்து விடுவாய், வருவதற்கான காலதாமதமாகி விட்டதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். ஆக அறிந்து கொண்டார் அனைத்தையும் இவர் சொல்வதற்கு முன்பாகவே. இறைவன் இல்லை, அவரு தெரியாம இருக்குமா? அவர் தெரிந்து கொண்டதுனால என்ன பண்ணிட்டாரு பாருங்க, சாபம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, பூலோகத்துல பிறப்பாய் அப்படின்னா கைலாயத்திலிருந்து பூலோகத்துல பிறக்கிறதுதான் சாபமே அவர்களுக்கு. அப்ப பூலோகத்துல பிறந்தவர்கள் ஒரு எவ்வளவு குழப்பம் பாருங்களேன், பூலோகத்துல பிறக்கிறது சாபம்னு ஒரு பக்கம் இருக்கு, அரிது அரிது மானிடராய் சரி இருக்கட்டும், அது ஒரு விவாதம். பூலோகத்திலே பிறப்பாய், என்னுடைய எண்ணத்திலிருந்து எப்படி மாறி இருந்தாயோ அதுபோல மாறிதான் உலகத்துல கொடுக்கற பாருங்க. எப்பொழுதெல்லாம் என்னுடைய எண்ணத்தை விட்டு மாறினாயோ அதே போலதான் நாவுக்கரச பெருமானுக்கும் என் எண்ணம் மாறியதுனாலதானே, என் மீது இருந்த சிந்தனை மாறியதால் தானே நீ இப்பட்ட சிகி செய்தாய் அப்படின்னு சொல்லிதான் சாபம் கொடுத்தார். அதே போலதான் இங்கேயும் சாபத்தை கொடுக்கின்றார். அப்ப போய் மன்றாடுறார், ஐயா உங்களை விட்டு நான் மனத்தை மாற்றிக்கொண்டது தவறான அந்த சமயத்துல இருந்தாலும் வந்து விட்டேன் அல்லவா, என்னை ஆட்கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டார். உலகத்திலே பிறப்பா, என்னை விட்டு நீ நீங்கக்கூடிய நேரம் வரும் அந்த இடத்தில் வந்து உன்னை நான் ஆட்கொள்வேன் என்று சொன்னார். அதான் தடுத்து ஆட்கொள்ள தடுத்து ஆட்கொண்டார். எங்கே அப்படின்னா அது ஒரு ஆலயத்துல, ஒரு முக்கியமான ஆலயத்துல ஆட்கொண்டார். அப்ப ஆளாள சுந்தரராக இருந்து சுந்தரமூர்த்தி நாயனராக பிறந்தார் அப்படின்னா அதுக்கு காரணம் இறைவன் கொடுத்த சாவா. அந்த ரெண்டு பெண்கள், அது ரெண்டு காரணம், ரெண்டு பெண்கள் தான் கமலினி. மாப்பிள்ள பாட்டு வந்ததா சொல்றீங்களே, பேரு நீங்க வெளிமழையான் மகளே வேலையா, எங்கள் வாழ்வளம் தானே
கடைக்கல் பாறையா, கடைக்கல் பாறையா, வெள்ளி மல்லையா தகடையா, உங்கள் பாடுபடும் கடைக்கல் பாறையா, கடைக்கல் பாறையா. என்னன்னா விருப்பம் மோதல்
காட்சி கொண்டதே கொள்ளப்படுகிறார் வச்சு கொண்டிருக்கிறார் என்று சூரிய அஸ்தமன குலக்கம் திருமணம் செய்து எங்க அண்ணா கட்டில் சத்து. ஐயோ சுவாமிக்கு கோபம் வந்து விட்டதே, போயிட்டாரா? முருகனை பிடிக்கலை நான் மனசார சொல்லியிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. சுவாமி எது ஒட்டு கேட்கறாருன்னு கொஞ்சம் கவனிச்சுக்க தம்பி. ஆமா அந்த மாதிரி பழக்கம் உடையவர் தான். திடீர்னு வந்து இப்பதான் பிடிக்கலன்னா இப்ப பிடிக்குதுன்றன்னு கேட்டாருன்னா போச்சு. அதனால முருகா சீக்கிரமாக இன்னவளுக்கும் அடியார்களுக்கும் அருள் காட்சி தந்து அருள் புரிதல் வேண்டும் முருகா, வெற்றி வேண்டும் முருகனுக்கு.